guys, welcome back to our channel. In the video, Affairs of Queen drama that part pakaporu. Last part la heroine story romba messed up pogudhu. Ini enna la indha role continue panna mudiyadhu appdinu ava avalave irukka poradha decide pandra. So sister kittayum poittu நீ என்ன ரொம்பவே கேர் பண்ணியிருக்க, பட் நான் அதை ரொம்ப கிராண்டடாக எடுத்துக்கிட்டேன். இனி நம்ம ரெண்டு பேருமே குட் சிஸ்டர்ஸாக இருப்போம். நீ இந்த மாதிரிலாம் எனக்கு கேர் பண்ணுறத எங்கள் அம்மா பார்த்து கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்ல இவனோட ஃபேஸ் எதுவும் டல் ஆகுது. அதுக்கான ரீசன் தெரியல. ஸோ நீ என்கிட்ட எதுவும் சொல்லணுமா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறான். அடுத்து இப்போ சூஜினோட அம்மாவை காமிக்கிறாங்க. சூஜினோட அம்மா கிட்ட ஒரு சர்வன்ட் வந்து சூஜின் அந்த டெம்பிளில் ரொம்பவே கஷ்டப்படுறா, அவளை எப்படியாவது அங்கேருந்து கூப்பிட்டு வந்துடணுமா, அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணுறா, ரொம்ப மெலிஞ்சிட்டா அப்படிலாம் அந்த லேடி சொல்ல எங்கள் அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்களும் ஒரு பிளானை மைண்டில் யோசிச்சு வச்சுருக்காங்க போல். ஸோ சீக்கிரமே அவளை கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு தன்னோட வயிற்று மேலே கையை வைக்கிறாங்க. அடுத்த கட்டில் ஹீரோயின் கிட்ட ஒரு சர்வன்ட் நோட் பாஸ் பண்ணுறா. அந்த நோட்டில் இவன்கிட்ட கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு எழுதியிருக்கு. இவன்னா அவளோட சிஸ்டர் தானே. ஸோ அவள் இவகிட்ட ரொம்பவே க்ளோஸாக இருப்பா, அவகிட்ட எதுக்கு நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திங்க் பண்ணுறான். இந்த டைம் பிரின்ஸையும் அந்த பிளேஸில் தானே இருக்கான், உனக்கே அவன் மேலே சந்தேகமாக இருக்கா, ஒரு சர்வன் சொன்னதெல்லாம் நீ பெருசாக இருப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்லை இவன் ஏதோ என்கிட்ட மறைக்கிறா, பட் அது என்னன்னு எனக்கு தெரியல, பட் அவன் என்னை கண்டிப்பாக ஹார்ம் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். இந்த டைம் சாப்பிட்னா இவனுக்கு நோட் பாஸ் பண்ண பொண்ணு இவனோட பீப்புள் கூப்பிட்டு போகிறாங்க. இது தெரிஞ்ச ஹீரோயின் இப்போ நானே என் சிஸ்டரை மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறேன். நீ அந்த வேலைக்கார பொண்ணுக்காக தான் இங்கே வந்தேன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், என்னால் அவளை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயினும் நான் அதுக்காக வரல, எனக்கும் அந்த பொண்ணு மேலே சந்தேகம் இருக்குது, நானும் அவளை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொடுத்த நோட்டையும் இவன்கிட்ட கொடுக்குறான். அதை ரீட் பண்ணிவிட்டு இதை மட்டும்தான் சொன்னலாம் அப்படின்னு கேட்குறேன். ஆமாம், எனக்கும் உங்ககிட்ட ஒன்று கேட்க வேண்டியது இருக்குது. நீ என்கிட்ட உண்மை எதுவும் மறைக்கிறியா? என்கிட்ட எதுவும் மறைச்சினா உண்மையை நீயே சொல்லிடு, நீ சொல்கிறது தான் நம்புவேன், மற்றவங்க சொல்கிறத நம்ப மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ என்ன ஹார்ம் பண்ண மாட்டேன், அது எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ அதை நீயே சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவன் ரொம்பவே தைரியத்தை வரவழைச்சி உங்கள் அம்மாட்டத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து இப்போ அந்த சர்வன்ட்டே ரிலீஸ் பண்ணி விடுற மாதிரி ஹீரோயின் அந்த சர்வன்ட்டை தனியாக கூப்பிட்டு போய் அவகிட்ட இந்த நோட்டை கொடுத்து நீ தானே இதை எழுதி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன தெரியும் நீ சொல்லு அப்படின்னு கேட்குறா. உங்கள் அம்மாவை கொண்டு இவன் தான், உங்கள் அம்மா இவன் மேலே ரொம்பவே கேரிங்காக இருந்தாங்க. அப்போ அவங்க லேபர் டைமில் இருக்கும்போது இவன் ஒரு சூப்பு கொடுத்தா, அந்த சூப்பை அவங்க ரொம்பவே ஹெசிடேட் பண்ணி தான் குடித்தாங்க, குடித்த உடனே அவங்களுக்கு சடன் டெத் நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது என்னோட அம்மா உங்கள் அம்மா கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல அந்த டைம் நீ இதுக்கு வாய மூடிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பயமாக இருந்தது, அப்போ நாங்கள் சொல்கிறது யாருமே கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை, இப்போ நீங்கள் அவங்க உங்கள் அம்மாவுக்கு கொண்டது தெரியாமல் அவங்க கூட ரொம்பவே க்ளோஸாக இருக்கீங்க, அதனால தான் அந்த நோட்டை பாஸ் பண்ணேன், நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கிறதுனாலும் நான் உங்கள் பக்கத்துலேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்லுது. மொத்தத்தில் ரிவெஞ்ச் எடுங்க அப்படிங்கிறது தான் அந்த பொண்ணு சொல்ல வருது. ஸோ ஹீரோயினும் நீ இப்போ உண்மையை சொன்னதுனால உனக்கு என்ன இங்கே இருந்தால் சேஃப் கிடையாது, ஸோ மேன்ஷனை விட்டு நீ வெளியே போகிறதுக்கு நான் எல்லா வழியும் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை வெளியே அனுப்புகிறான். அடுத்து இப்போ சிஸ்டரையும் அதே ரூமில் தான் வச்சு எல்லாத்தையும் கேட்க வச்சுருக்கா. ஸோ இப்போ சிஸ்டரை கூப்பிட்டு என்ன நடந்தது அப்படின்னு அவளோட வருஷனை கேட்குறா. உங்கள் அம்மா நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்கிட்ட ரொம்பவே கேரிங்காக இருப்பாங்க, நான் உன சிஸ்டர் மாதிரி பார்த்துக்கணும், உங்ககிட்ட ரொம்பவே க்ளோஸாக இருக்கணும்னு சொல்லுவாங்க, அப்படி என்கிட்ட அவங்க நல்லா பேசுவாங்க, நல்லா கேரிங்காக இருப்பாங்க, அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க வாமிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது, ஸோ நான் ஒருத்தவங்கக்கிட்ட இதுக்கு நான் என்ன பண்ணால் அவங்களுக்கு சரியாகும் அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் நான் ஒரு சூப் ரெடி பண்ணித்தரேன் அதை கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்னாங்க. நான் வேறு எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் அம்மாவுக்கு சரியானா போதும் அப்படின்னு நினச்சி அதை கொண்டு போய் கொடுத்தேன், அவங்க குடித்ததுமே இறந்துட்டாங்க. ஹீரோயினும் இதை மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவான், நீ தப்பு பண்ணலைன்னா நீ அதை செத்த பிறகு எங்கள் அம்மா கிட்ட டைரெக்டாக பார்த்து பேசு, நீ தப்பு பண்ணியிருந்தாலும் எங்கள் அம்மாவை பார்க்கும்போது சாரி கேட்டுக்கோ, அவங்க மன்னிக்கிறதும் மன்னிக்காமல் போகிறதும் நான் அதை டிசைட் பண்ண வேண்டியதில்லை, எனக்கு நீ எப்போவுமே ஒரு நல்ல சிஸ்டராக இருந்திருக்க, ஸோ நம்மளோட பாண்டிங்க்கு இதால் எந்த இம்பேக்டும் ஆக போகிறதில்லை அப்படின்னு சொல்கிறத கேட்டதும் அவளும் கொஞ்சம் எமோஷனல் ஆகிறான். ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போகிறான். கார்டனில் வாக்கிங் போகும்போது அங்கே சூஜினோட அம்மாவை பார்க்குறான். அவங்க அம்மாவும் அவளை பார்த்துட்டு விஷ் பண்ணுறாங்க. இந்த ஃபார்மாலிட்டிலாம் அவசியம் கிடையாது, உங்கள் பாடியே ஆல்ரெடி வீக்காக இருக்குது, குளிர்ந்த காற்றுக்கு ஒத்துக்காதில்ல அப்படின்னு சொல்ல ஆமாம் நான் கன்சிவாக இருக்கிறதுனால பாடி வீக் ஆகிட்டே இருக்குது, இந்த குளிர் காற்றும் ஒத்துக்க மாட்டேங்குது, நான் ரூம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு என்ன டவுட்னா அவங்க கன்சிவாக இல்லை அப்படின்னு சந்தேகப்படுறா. ஃப்ரெண்ட்ஸ் யூவும் அவன் கூட சர்வன் கிட்டப்பில் வந்திருக்கான். ஸோ அவனுக்குமே அந்த டவுட் இருக்குது, நீ என்ன அவங்க கன்சிவாலன்னு சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்க நீ
எனக்கு சர்வெண்ட் கொஞ்சம் சர்வெண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுப்பா, கொஞ்சம் எனக்கு அனலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, அவனும் இப்போ எனக்கு அவங்க பிஹேவியர் வச்சு பார்க்கும்போது அவங்க கன்சிடர் இல்லை பட் கரெக்டான டைம்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களோட மிஸ்கரேஜ்க்கு நீ தான் காரணம் அப்படின்னு ட்ராப்பை செட் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்ல, ஓகே அப்போ நீ இதை பற்றி ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது, என்னை பார்த்த உனக்கு எப்படி தெரியுது நான் இந்த மாதிரி வெளியே போக முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் உன்னோட சைஸை பார்க்கும்போது நீ சர்வெண்ட் பண்ண தெரியல தான் பட் இருந்தாலும் உனக்கு ஆட்டிடியூட் வேணும்னா நீ இந்த பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, பக்கத்தில் உள்ள இன்னொரு சர்வெண்ட்டும் அவளை பார்த்துதான் ஸ்டூப்பிடாக தெரியுது நீங்கள் அவளுக்கு இந்த வேலைக்கெலாம் அனுப்புவீங்க அப்படின்னு சொல்ல, அவள் பார்க்க தான் அப்படி இருப்பா பட் வேலையை ஒழுங்காக முடிச்சிருவான்னு நம்புவோம் அப்படின்னு பிரின்சிவை பற்றி நக்கலாக சிரிக்க, பிரின்சிவும் கடுப்பில் எனக்கு மட்டும் ஆட்டிடியூட் கிடைக்கட்டும் இவளோட கதையை நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு கோபத்திலே அங்கேருந்து கிளம்புறான். லேட்டர் ஹீரோயின்ட்ட வந்து நான் அவங்களோட மேன்ஷனுக்கு போயிட்டு வந்தேன், அவங்களுக்கு இப்போ பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அவளும் குடிச்சிட்டு இருந்த காஃபியை துப்பிட்டு, என்னது பீரியட்ஸா நீ இதை பார்த்தியா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் பார்த்தேன் அவங்க சர்வன்ஸ் துணியை மாற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ பார்த்தேன் அதனால அவங்க கன்சீவே இல்லை அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகே பரவாயில்ல நீ உனக்கு கண்டுபிடிச்சிட்டு இருந்திருக்க உன்னோட ரிவார்டை போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவனை ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இப்போது சூச்சியில் அம்மாவோட சர்வெண்ட் ஒருத்தி வரா, ஏன்னா நீங்கள் தான் காப்பாற்றணும் மேடம் உங்களை ஹார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவங்க போட்டு வச்சுருக்கிற பிளானையும் ஹீரோயின்ட்ட சொல்கிறான். பட் இதை பற்றி ஹீரோயினும் பிரின்சியும் பேசும்போது பிரின்சியுக்கு அவன் மேலே நம்பிக்கை இல்லை, எப்படின்னாலும் அது அவங்களோட சர்வெண்ட் ஸோ எதுக்கு அவகிட்ட கேர்ஃபுல்லாயிரு அந்த மாதிரி பிரின்சியு சொல்கிறான். ஹீரோயின் பரவாயில்ல ஒரு கல்லையும் ரெண்டு மங்கம் அடிக்கலாம் அப்படின்னா அவள் தனியாக ஒரு பிளானை போட்டுட்ருக்கா. இப்போ ரூஃப்லேருந்து கீழே இறங்கும்போது பிரின்ஸ் அவளை தூக்கிட்டு கீழே இறங்குறான். இறங்குறதும் ஹீரோயின் இப்படி ஒரு மேன் பக்கத்தில் இருக்க, நான் எத்தனையோ கிஸ் சீனில் நடிச்சிருக்கேன் இதே மாதிரி தான் எல்லாருக்கும் இப்போ அவனையும் என்ன கிஸ் பண்ண போகிறான் அப்படின்னு வாயை பக்கத்தில் கொண்டு போக அவன் தள்ளி விட்டுட்டு போகிறான். இவளுக்கு பெரிய இன்சல்ட்டு, ஸோ நம்ம ரொம்ப ட்ராமாவில் இன்வால்வ் ஆகிட்டோம் போல அப்படின்னு அவளுக்கும் ஷேம் ஷேம் ஆகுது. ஹீரோயினை சர்வெண்ட் மீட் பண்ணி பேசின மேட்ட சூஜினோட அம்மாக்கும் போகுது. ஸோ எப்படியும் ஹீரோயினுக்கு இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஸோ நம்ம சீக்கிரம் அடுத்த மூவ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் டே ஃபேமிலி ப்ரேயர் எல்லாம் முடிஞ்சிட்டு எல்லாரும் கிளம்பும்போது யுவன் ஹீரோயினை வான் பண்ணிட்டு போகிறான். அவங்களோட மூவ் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதே மாதிரியே சூஜினோட அம்மாவும் ஹீரோயின் பக்கமாக வராங்க. பக்கத்தில் வந்து எதுவுமே பண்ணியிருக்க மாட்டா அவங்களாவே கீழே விழுறாங்க. ஸோ அடுத்தது இப்போ அவங்க பிளான் பண்ண மாதிரி மிஸ்கரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ட்ராமாவை பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிளேஸ்க்கு இப்போது ஹீரோயினை கூப்பிட்டு ஹீரோயின்ட்டு நீ என்ன பண்ண ஒன்றால் தான் இதாச்சு அப்படிங்கிற மாதிரி அவளை பிளேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவளோட தரப்பு சொல்ல வந்திருக்கா, எல்லாரும் அந்த பிளேஸ் தான் இருந்தாங்க நான் அவங்களை தள்ளி விடவே இல்லை, அப்படியே இருந்தாலும் அவங்க கன்சீவ் ஆகி 3 மந்த் தாண்டது அந்த குழந்தை எப்படி சடனாக ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் குவஸ்டின் பண்ணுறான். அப்போ நீ என்ன என்னோடய லேடியோட ப்ரெக்னென்சி பற்றி சந்தேகப்படுறியா, அது பொய்யான ப்ரெக்னென்சின்னு சொல்கிறியா அப்படின்னு கத்த, நான் அதை பொய்னே சொல்லலையே அப்படின்னு இவளும் சொல்கிறான். ஏன்னா அது உண்மையான ப்ரெக்னென்சின்னு சர்வெண்ட் மூலமாக இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ டாக்டர்கிட்ட என்ன மேட்ரு அப்படின்னு கேட்கும்போது அவங்க கீழே விழுந்திருக்காங்க 3 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு பேபிக்கு, அப்படி இருந்தும் பேபியால் ஹோல்ட் பண்ண முடியலன்னா இது சாதாரணமாக சாகலை, அவங்க பாடியில் கோல்டு ஃபுட் இருந்தது அது குழந்தைங்களுக்கு சுத்தமாக ஆகாது, ஸோ அதனால தான் அந்த மிஸ்கேரேஜ் நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த டாக்டர் இந்த மேடம் தான் செட் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா ஃபஸ்ட் டைம் இவங்க கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு தெரியும்போதே அந்த குழந்தையால 5 மாதத்துக்கு மேலே தாண்ட முடியாது, அந்த குழந்தை வீக்காக இருக்காதனால அது கண்டிப்பாக மிஸ்கேரேஜ் ஆயிரும் அப்படின்னு ஃபஸ்ட் டைம் சொல்லியிருக்காங்க. எப்படியும் குழந்தை சாக தானே போகுது, அதனால அந்த சாக போகிற குழந்தைய வச்சு ஒரு பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் தான் அவங்க இதெல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஹீரோயின்ட்ட பேச வந்த சர்வன்ஸ் லக்கேஜ்லேருந்து இந்த கோல்டு ஃபுட் எடுத்தோம் அப்படின்னு அந்த ப்ரெக்னென்சிக்கு சாப்பிடக்கூடாது அது மேடம் பாடியில் இருந்தது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்களே அந்த ஃபுட் இப்போ சர்வன்ட்டோட லக்கேஜ்லேருந்து கிடைக்குது. ஸோ இதை காமிச்சிட்டு அந்த சர்வன்ட் ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி ஹீரோயினை தான் மீட் பண்ணான், ஸோ இதெல்லாம் ஹீரோயின் தான் பண்ணியிருக்கா அப்படின்னு ஹீரோயினை ப்ளேம் பண்ணுறாங்க. ஹீரோயினும் அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்டால் தெரிஞ்சிடப்போகுது அப்படின்னு சொல்லும்போது அவள் தான் செத்துட்டாளே நீங்கள் கொன்னுட்டு கொன்னவங்க எப்படி வந்து சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு நக்கலாம் மேடமோட சப்போர்ட்டர் கேட்டுட்டு இருப்பா. நீ அப்படிலாம் நினைக்கிற அவன் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு இப்போ அந்த சர்வெண்ட்டை கூப்பிட்டு வர எல்லாருக்குமே ஷாக்கு. நான் அவளை ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி மீட் பண்ணதான் அது அவளோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சர்வெண்ட் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் மேடம் கிட்ட தான் சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பட் எப்போ சார் அவங்களோட பெட் சேம்பருக்கு என்ன சர்வெண்ட் ஆக்குனாங்களோ அதுலேருந்தே மேடமுக்கே என் மேலே ஜெலசி, அதனால நீங்கள் பார்த்தீங்களா அந்த ஃபுட்டை நான் அவங்களுக்கு கொடுக்கல, அவங்க என்ன டெய்லி ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க வச்சாங்க அதனால் என்னால் கன்சீவ் ஆக முடியாது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய பாடியை அப்படின்னு சொல்ல, இப்போ மேடம் தான் அந்த டாக்டரை செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அந்த டாக்டரை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அதெல்லாம் வேண்டாம் நம்ம மேன்ஷனில் எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்காங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து எல்லாருமே செக் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ செக் பண்ணி பார்த்தா
அவளோட பாடியில் கோல்டு கண்டென்ட் நிறையா இருக்குது. ஸோ அவளால் கன்சீவ் ஆக முடியாது அப்படிங்கிறத தெரிய வருது. ஸோ இது கேட்டு தான் அங்கேருந்த பாட்டியும் மேடம் மேலே ரொம்பவே கோவப்படுறாங்க. என்னோடய ஃபேமிலி வளரக்கூடாதுங்கிறதுக்காக நீ இப்படிலாம் பண்ணியிருக்க, உன்னோட ஜெலசியால் ஃபேமிலி வயசு வளர்கிறதுக்கு மட்டும் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அவன் இந்த டைம் அவளும் அவளோட லாஸ்ட் ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணுறான். அது என்னென்னா, ஹீரோயின் அம்மா டெத்தை பற்றி ஒரு சர்வெண்ட் அவகிட்ட போய் சொல்லியிருப்பாள். ஸோ அந்த சர்வெண்ட்டை இப்போ கூப்பிட்டு வந்திருக்கா. அந்த சர்வெண்ட்டை தான் ஹீரோயின் ஆல்ரெடி மேன்ஷனை விட்டு வெளியே அனுப்பியிருப்பாள். பட் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, அவளை போக விடாமல் மேடம் தடுத்து நீ எனக்கு தூரத்துக்கு அசைந்து என்கிட்டயே ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி அவளை இன்னும் மேன்ஷனுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அவளை கூப்பிட்டு வச்சு, ஹீரோயினுக்கு எல்லா மேட்டருமே தெரியும் அவங்க அம்மா டெத்தை பற்றி. ஸோ அவள் தான் நம்ம ஃபேமிலி வளரக்கூடாது அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி அந்த சர்வெண்ட்டும், ஆமாம் அவங்க அம்மாவை கொலை பண்ணது அவளோட சிஸ்டர் தான் அப்படின்னு நான் அவகிட்ட எல்லாத்தையும் சொன்னேன், அதனால் அவங்க சிஸ்டர் மேலே கோபத்தில் இருக்காங்க, இந்த ஃபேமிலி மேலேயும் கோபமாக இருக்காங்க அப்படின்லாம் எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டு கொடுக்குது. இந்த டைம் இவன் ஒரு குட்டி பையன் கூட என்ட்ரி கொடுக்குறான். அந்த குட்டி பையன் யாருன்னா, அங்கேருந்த டாக்டரோட பேரை இவனை கடத்தி வச்சுட்டு தான் அந்த டாக்டரை மிரட்டி எல்லாத்தையும் சொல்ல வச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அந்த பேரை குழந்தை சேஃபாக கிடச்சிது, டாக்டரும் எல்லாம் உண்மையும் சொல்ல வைக்கிறாங்க. மேடம் தான் அவங்களோட பிளாட்டில் என்னையும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, என்னோட குழந்தைய அவங்க கடத்தி வச்சுருந்தாங்க, அதனால தான் நான் அதுக்காக தான் போய் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட் டைம் அவங்கள செக் பண்ணும்போதே குழந்தை 5 மாதத்தை தாண்டாது, அது எப்பயும் வீக்காக இருக்கிறதுனால இறந்துரும்னு சொல்லியிருந்தேன், ஹீரோயினை எப்படியாவது மாட்டி விடணுங்கிறதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்கிறேன். அப்போ ஹீரோயினு சிம்பிளாக, எனக்கு என் அப்பா மேலேயும் என் சிஸ்டர் மேலேயும் எந்த கோபமே கிடையாது, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தப்பாக பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாமல் என்னோட அம்மா இடத்துக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி மேடம் மேலேயும் பிளேம் பண்ணுறான். அதுக்கு அவர்கிட்ட ஒரு ஆதாரமும் இருக்கான், அது என்னென்னா ஒரு சர்வெண்ட் சாகிறதுக்கு முன்னாடி லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க, அந்த சர்வெண்ட் ஹீரோயினோட அம்மாக்கிட்டே ஒர்க் பண்ணியிருக்காங்க, சூஜினோட அம்மாக்கிட்டே ஒர்க் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட்டாக இவனை டேக் கேர் பண்ணிக்கிட்டு தான் அவங்க தான், இவன்கிட்ட பாய்சனை கொடுத்து பாஸ் பண்ணியிருப்பாங்கள்ல அதுவும் இந்த சர்வெண்ட் தான், அதை பண்ண சொன்னது சூஜினோட அம்மா, அதை தான் அவங்க லெட்டரில் எழுதியிருப்பாங்க. நான் இவனை ரொம்பவே கேரிங்காக பார்த்துக்கிட்டேன், இருந்தாலும் என்னால் அவங்களோட ஆர்டரையும் மீற முடியல, அதனால தான் பாய்சனை இவன் கையால் ஹீரோயினோட அம்மாவுக்கு கொடுத்தேன் அப்படின்னு அந்த லெட்டரில் எல்லா டீட்டெயில்ஸுமே எழுதியிருக்காங்க. ஸோ இவங்க அப்போ பாஸ்டில் பண்ணது ப்ரெசண்டில் பண்ணது எல்லாமே வெளியே வந்துருச்சு. எல்லாருமே இப்போ அவங்கள ப்ளேம் பண்ணுறாங்க, இவ்வளோ மோசமான கேரக்டராக இந்த வீட்டில் நல்லவங்க மாதிரி இருந்துட்டு ஃபேமிலி வளர விடாமல் தடுத்துருக்காங்க, இதில் சாரோட ஒய்ஃபை வர கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்கள பேடாக பேசுகிறாங்க. அந்த டைம் அவங்க ஆல்ரெடி மிஸ்கரேஜ் ஆகிருக்கு, அவங்க பாடி வேறு வீக்காக இருந்ததுனால இப்போ பிளட் வாமிட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் அப்படியே ரேப் பண்ணிவிட்டு அடுத்த ஹீரோயின் வெளியே வரும்போது யுவன்கிட்ட, இன்றைக்கி ஸ்கை ரொம்ப கிளியராக இருக்குல்ல, இனி நம்ம ரிலேஷன்ஷிப்பும் அதே மாதிரி தான் இருக்கும், நம்மக்கிட்ட எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல இவனும் அவளை ஹக் பண்ணிக்கிறான். அடுத்து சூஜினோட அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வருது. ஸோ சர்வன்ஸ் அனுப்பிட்டு இப்போ பிரின்ஸ் யூ கிட்ட பேசுகிறா, நீ எப்போ தான் கிளம்புறதா இருக்க, இங்கே தான் எல்லா மட்டும் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல, ஆமாம் உன்னோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆனது நான் கிளம்ப வேண்டியது தான் சார், என்னோடய ஆன்டிடியூடுங்க அப்படின்னு கேட்க, ஓ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கியா, சரி இப்பவுமே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தால், அவளுக்கு நான் எதை ஆன்டிடியூட்டாக கொடுப்பேன் அப்படின்னு முடிச்சிக்கிட்டு இருக்கா. இதை வச்சு பார்க்கும்போது அவள் கொடுத்தது பாய்சனே கிடையாது போல், ஸோ இப்போ ஆன்டிடியூட்டும் அது கிடையாது, அதனால் என்ன கொடுக்கன்னு தெரியாமல் அங்கே ஏதோ கருப்பு கலரில் இருந்ததெல்லாம் புரைக்கி வச்சு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுக்குறான். ஃப்ரெண்ட்ஸும் அதை சந்தேகமாக வாங்குறான், போகும்போது கீழே போட்டு கிளம்புறான். அவனுக்கும் ஹீரோயினை பற்றி தெரிஞ்சிருக்கும் போல், ஸோ அவன் சாப்பிடாம அதை கீழே போட்டு போகிறான். இப்போ அவனுக்கு பின்னாடி அவனை மலையிலேருந்து தள்ளி விட்டுருப்பான்ல ஒரு சோல்ஜர், அவன் நிற்கிறான். அவனுக்கும் நிறைய காயெல்லாம் பட்டிருக்கு. பட் இப்போ அவன் பிரின்ஸ்யூ பின்னாடி போகாமல் ஹீரோயின் மேன்ஷனுக்கு போகிறான். அங்கே போயிட்டு அவனோட கழுத்தில் கத்திய வைக்க, நீ இங்கே என்னடா பண்ணுற, நீ பிரின்ஸ் யூவோட ஆள் தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் அவங்ககிட்ட தனியாக பேசணும் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போய் அவனோட காயத்துக்கு மருந்து எல்லாத்தையும் வைக்க சொல்லிட்டு சர்வன்ஸ் ரெண்டு பேரையும் வெளியே அனுப்புகிறாங்க. அவங்களும் பயந்துட்டே போக, உன்னோட சர்வன்ஸே இவ்வளோ பயப்படுறாங்க, சிக்கன் கூட இந்த அளவுக்கு பயப்படாது அப்படின்னு சொல்ல, எப்படியும் அவங்க பிரின்ஸையும் சோல்ஜர்ஸ்க்கு மேட்ச் ஆக முடியாதுல, சரி நீ வந்த மேட்டரை சொல்லு, நீ தான் பிரின்ஸையும் மேட்ச்சுக்கு போயிருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்கும்போது இப்போ அவனோட ஸ்டோரி சொல்கிறான். ஆல்ரெடி அவன் பிரின்ஸ் யூவை மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டான், அதுக்கு பிறகு அவனோட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் இவன் தான் லீட் பண்ணிகிட்டு வந்திருப்பான். ஸோ இவன் அதில் தோற்று போனதுனால எல்லாருமே இவன் தோற்றுட்டான் அப்படிங்கிற மேட்டர் சிட்டி ஃபுல்லாகவே பரவி கிடக்கு. அதனால நான் அங்கே போகணுன்னு ஆசைப்பட்டாலும் என்னால் போக முடியல, கண்டிப்பாக என்னை வந்து அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு அவன் ரொம்பவே இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறான். சரி அதுக்குன்னு எத்தனை நாள் தான் இங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, உனக்கு தான் பிரின்ஸை பிடிச்சிருக்குல்ல, ஸோ நீ பிரின்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்காக நான் உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அவ்வளோ நீ என்ன சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்க, ஏன் மண்டல அடிப்பட்டத்தில் எதுவும் பிரெயினுக்கு எதுவும் டேமேஜ் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறா. எனக்கு எல்லாம் தெரியும், நீ தானே சொன்ன பிரின்ஸ் உனக்கு பிடிச்சிருக்குன்னு, நான் எப்படியாவது பிரின்ஸோட அட்டென்ஷனை உனக்கு வாங்கி தரேன்
அவர் ராயல் ஃபேமிலியாக இருந்தாலும் நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக நான் எந்த ஹெல்ப் வேணால் பண்ணுவேன். அவனை நீ மேரேஜ் பண்ணிட்டு போனால் உன்னோட பர்சனல் கார்டை நானும் பேலஸ்க்கு வந்துடுவேன். அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக நான் அவங்களுக்கும் பர்சனல் கார்டு ஆயிடுவேன். ஸோ என்னோடய பேஸ்க்கு நான் ரிட்டன் மறுபடியும் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். டே இது என்னடா இடியாப்பம் மாதிரி இவ்வளோ பெருசாக எழுதிட்டு போகிறேன், இதெல்லாம் நல்லாவா இருக்குது, நீ டைரெக்டாக பிரின்ஸ்கிட்டே போய் பேசலாமே அப்படின்னு சொல்ல, நான் சொன்ன பிளான் படி தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி காலத்தில் கத்தி வைக்கிறான். இதோட இந்த பார்ட் எண்டாகுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு 2 ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராமாவை கண்டினியூஸாக பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in next video. Thanks for watching.